ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான நெக் டிசைன் எப்படி தைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நெக் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச்சு, நெக்கோட லோ வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சுக்கு ரவுண்ட் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இப்படி வளைவாக வளைச்சி கட் பண்ண மாதிரி இப்படி லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ப்ளவுஸ் பீஸில் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற நெக்கு இவ்வளவு தான். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கையும் நெக்கையும், அதாவது ப்ளவுஸ் பீஸோட நெக்கையும் அட்டாச் பண்ணி திருப்பிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து டிசைன் வைக்கிறதுக்காக எப்படி திருப்புவோமோ அதே மாதிரி தான், ஹெம்மிங் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி இப்படி நல்லா கரெக்டாக தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் தையல் போட்டு திருப்பிக்கலாம். இப்போது நெக்கை நம்ம திருப்பி இந்த மாதிரி எட்ஜிலேயே தையல் போட்டுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸில் பண்ணுற சேம் மெத்தடு தான். இந்த மாதிரி தையல் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளவுஸோட கீழே 2 இடுப்பு பக்கத்தையும் நாம் வந்து தைச்சு விட்டுருணும். பேக் சைடு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி இதில் நாம் எப்படி டிசைன் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி கிராஸ் பீஸ், அதாவது நம்ம வந்து நெக்கு கடிக்கிறதுக்காக வெட்டுற மாதிரி இப்படி 1 இன்ச் அளவில் ஒரு கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம சேலையிலேருந்து கட் பண்ணது. சப்போஸ் சேலையில் கட் பண்ண முடியல அப்படின்னா சேலையோட கலரில் நம்ம வேறு அதே மாதிரி கிளாத் வந்து யூஸ் பண்ணி, ஃபஸ்ட்டு இந்த கிளாத் வந்து கிராஸில் தான் இருக்குது, இதை இந்த மாதிரி 2 மடித்து தையல் போடும்போது இது 1/2 இன்ச்சுக்கு குறைஞ்சிரும். இதோட அளவு வந்து 1/2 இன்ச் தான் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த டிசைன் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இதை தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டான இந்த பீஸை ஏதாவது ஒரு கம்பி மாதிரி வச்சு இதை வந்து உள்ளே விட்டு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது வந்து நம்மளுக்கு திரும்பி வந்த பீஸு. இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். இந்த 1/2 இன்ச் அளவு இருக்கிற பீஸை ஃபஸ்ட்டு இதை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற நெக்கில் இந்த மாதிரி நெக் முடிகிற வரைக்கும், அதாவது ஃபுல்லாக இல்லாமல் 1/2 நெக் முடிகிற வரைக்கும் நம்ம வச்சு தைச்சுக்கலாம். Thank you.
இப்போ பேலன்ஸ் பீஸை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி வச்சு தைச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு சைடு மட்டும் தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம இதே பீஸோட கலரில், அதாவது இது வந்து நேவி ப்ளூ கலரில் இருக்குது, இந்த கலரில் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்குலர் பீஸு, அதாவது கரெக்டாக ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி இப்படி முக்கோணமாக மடித்து எடுத்துக்கலாம். இந்த முக்கோணமாக மடிக்கிறது எப்படின்னு ஆல்ரெடி போட்டிருக்கிற வீடியோ ஒரு ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்னா அது போய் எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக அந்த முக்கோணத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இன்னும் டிஸ்டன்ஸில் கரெக்டாக எப்படி நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரே ஈக்குவலான டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முக்கோண பீஸை மடித்து மடித்து கொஞ்சம் உள்ள பிசரில் வராத அளவுக்கு ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம வச்சுருக்கிற அரை இன்ச் பீஸ்க்குள்ளே இது உள்ளே செட் ஆகிற மாதிரி நம்ம இதை தைக்கணும். Thank you.
இப்போது இந்த முக்கோணமாக இருக்கிற பீஸ் வந்து எண்டு வரைக்கும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதாவது இந்த முக்கோணமாக இருக்கிற பீஸ் வந்து நம்ம அரை இன்ச் பீஸில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் மட்டும்தான் போடணும், ஆப்போஸ் மறுபடியும் ரெண்டாவது தையல் இந்த முக்கோணமாக இருக்கிற பீஸை உள்ளே வச்சு வச்சு தையல் போட்டு வரணும். அப்போ தான் அந்த பீஸ்க்குள்ளே போய் இது வந்து பிசர்லாம் வராமல் நிற்கும். இப்போ இந்த முக்கோணத்துக்கு நம்ம தையல் போட வேண்டியதில்லை, அதுக்கு பதிலாக இன்னொரு அரை இன்ச் பீஸை நம்ம இது மேலே வச்சு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது அந்த அரை இன்ச்சுக்கு நம்ம ஒரு பீஸ் அடித்து வச்சுருந்தோம்ல, அந்த பேலன்ஸ் பீஸை இந்த முக்கோணத்தோட அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட எண்டில் அது வந்து வெளியில் வராத அளவுக்கு அது மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு பக்கத்தை ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து இதே என்ன டைரக்ஷனில் இருக்கோ இது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி இது வந்து கரெக்டாக இதே மாதிரி வரணும். இந்த முக்கோணம் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எண்டில் இந்த நூலெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு நம்ம கரெக்டாக உள்ளே திருப்பி விட்டுருணும். ரெண்டு சைடு எண்டு ஸ்டிச் பண்ணும்போதும் உள்ளே கரெக்டாக அது வந்து நூலில் அந்த பிசர்லாம் துணி வெளியில் வராத அளவுக்கு ஃபினிஷிங்கை கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு மட்டும் நம்ம அந்த ட்ரையாங்கிள் பீஸ் மேலே ஒரு பக்கத்தை வச்சு தைச்சிட்டோம். இதோட ஆப்போசிட் சைடு அதாவது இந்த அரை இன்ச்சுக்கு இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைட்லேயும் ஏன்னா அது தூக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுருணும். இப்போது இந்த பக்கத்து எண்ட்லேயும் நம்ம தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸோட சேரீயில் வந்திருக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் டிசைன் போட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் ப்ளைன் லேஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ளைன் லேஸை கரெக்டாக இந்த முக்கோணம் ஸ்டார்ட் ஆகிற அரை இன்ச் பீஸ் வந்து மேலே நம்ம வச்சு தைச்சிருக்கிறோம் பார்த்திங்களா, அது மேலே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும், அந்த ப்ளூ கலர் தனியாகவும் அதுக்கப்புறம் இந்த சில்வர் கலர் லேஸ் தெரிகிற மாதிரியும் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வரும். இது வந்து ட்ரையாங்குலருக்கும் இந்த மாதிரி ப்ளூ கலர் அரேஞ்ச் பீஸ்க்கும் நடுவில் வர மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லேஸும் பட்டையாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு சைடு ரெண்டு சைடுக்கு ஸ்டிச் போடணும், கீழே எண்டு வந்து மடக்கி அடிக்கணும்.
இப்போ ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆப்போசிட் சைடு அதாவது இந்த நெக்லேயே பக்கத்துலேயே இருக்கிற அடுத்த பக்கத்தை நம்ம இந்த லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போது இந்த பக்கத்தில் நம்ம வந்து இந்த ப்ளூ கலருக்கு லேஸ்க்கு போட்டிருக்கிற தையல் மேலேயே இந்த லேஸையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே இல்லை ஒன்று தெரிகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா லேஸை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ரொம்ப பாயிண்ட் அளவில் இந்த மாதிரி தள்ளி வைக்கணும். இடையில் வந்து இந்த ப்ளவுஸ் கலர் தெரிகிற மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ் கலர் வந்து பிங்க் கலர் மாதிரி, இந்த பிங்க் கலர் தெரியும், அதோட இந்த ப்ளூ கலர் பிங்க் கலர் அப்புறம் சில்வர் கலர் தெரிகிற மாதிரி இப்படி லேஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த கார்னர் தைக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் மடக்கி விட்டு இதில் எப்படி கார்னர் வந்து வந்திருக்கோ அதே மாதிரி அதே ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த லேஸையும் நம்ம திருப்பி வச்சு தைச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேஸ் திரும்பிடுச்சு. இதை ஃபுல்லாக எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எண்டில் அந்த லேஸை வந்து உள்ளே மடக்கி விட்டு நம்ம தைச்சுக்கலாம். இப்போது சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு டிசைன் வச்சு நம்ம முடித்தாச்சு. இதில் வந்து இந்த கார்னருக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக பீடு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.